வணக்கம், இது உங்கள் ஆன்லைன் மரத்தமிழ். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஐயவனை ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறோம். அது வந்து வசியம்னா என்ன, என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க போகிறேன். வாங்க நம்ம ஐயா கிட்ட போய் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்க போகிறோம் உங்ககிட்ட. சொல்லுங்கள் ஐயா. இந்த வசியம்னா என்ன, அதாவது என்னென்னலாம் பண்ண முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வசியம் என்றால் என்ன? நல்ல கேள்வி பாது சொல்கிறேன். வசியத்தில் வந்து எல்லா வகையிலும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறது, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுறது, ஒரு பெண்கிட்ட ஒரு ஆண் பேசுறது, எல்லாமே வசியம்தான் இந்த உலகத்தில். இந்த வசியத்தை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தா, பெண்களை வசியப்படுத்துவது மட்டும்தான் வசியம்னு நினச்சிட்ருக்கு மக்கள். வந்து அதே சூழ்ச்சியில் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் வந்து வசியம்னு சொன்னாலே உடனடியாக போயிடுறாங்க. ஒரு சாமியாரை பார்க்குறாங்க, உடனே வசியம் ஐயா இருந்தால் கூட சாமி அப்படின்னு கேட்குறாங்க. இது எதுக்காக கேட்குறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும். ஒன்று, அடுத்தவன் முன்னாடியே வசியம் பண்ணுவான், இல்லை ஸ்கூலுக்கு போகிற பொண்ணை வசியம் பண்ணுவான், இல்லை காலேஜில் ஒரு பொண்ணை வசியம் பண்ணுவான். இந்த மாதிரி வசியம் பண்ணுறது, அதுவும் பணத்துக்காக வசியம் பண்ணுறது, ஒரு சிலர் உடலுறவு வச்சுக்கிறதுக்காக வசியம் பண்ணுறது, இப்படி பல விஷயங்களை வசியம் பண்ணுறாங்க. ஆனால் வசியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வசியம் பண்ண முடியும். அப்படி வசியம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் மக்கள் வசியம் மெயினாக வந்து தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பொருளை தேடி போகும்போது கண்டிப்பாக மக்கள் வசியம் இருந்தால் அந்த பொருள் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்கள் ப்ளஸ் வந்து ஒரு மந்திரி அந்த மாதிரி ஊர் தலைவர்கள் இவங்கெல்லாம் கூட வந்து இந்த வசியத்தை உபயோகப்படுத்தி ஈஸியாக வந்து தேர்தலில் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆடு மாடு கோழி எல்லா விதமான மிருகங்களையும் வசியம் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சக்கரங்கள் இருக்குது, ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது. இதை உபயோகப்படுத்தி மட்டும்தான் நிச்சயமாக வசியத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். அப்படி வசியம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, எல்லா வகையான வசியமும் இருக்குது. ஒவ்வொரு வசியத்துக்கு ஒவ்வொரு மூலிகை, ஒவ்வொரு வசியத்துக்கு ஒரு சில தானியங்கள், ஒரு சில வசியத்துக்கு ஒவ்வொரு சக்கரங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்குது வசியத்தில். இது யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வச்சு தான் வசியத்தை ஏற்படுத்தணும், தேவைன்றதை கேட்கணும். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இல்லைங்கய்யா, உங்கள் சாய்க்கு நன்றி ஐயா. இதே மாதிரி வேறு என்ன கேள்விந்தால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக நிச்சயமாக. இதில் உங்களுக்கும் இது மாதிரியான சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.